திருமணம் நடக்குதுன்னு சொல்லி நிறைய பேர்த்துக்கு மனசுக்குள்ள ஒரு பெரிய வருத்தம் உண்டு. அறியாத வயசுல தெரியாம யதார்த்தமா கல்யாணம் நடக்கும்போது ஒரு சில பேர்த்துக்கு நடந்ததுவங்களுக்கு அந்த கவலை இல்லை, நடக்காதவங்களுக்கு ஒரு வருத்தம் இருக்கும். அதற்கு நீங்களே எளிய பரிகாரத்தை உங்க வீட்டிலேயே நீங்க செய்யுங்க, திருமண காரியம் நிச்சயமா கைகூடும். நீங்க என்ன பண்றீங்கன்னா, ஒரு வெள்ளை பேப்பரை சதுரமா எடுத்து நாளா கரெக்டா கட் பண்ணிருங்க. அதை கட் பண்ணி மஞ்சளை தொடச்சு உங்களுடைய பத்திரிக்கை எப்படி எழுதுவாங்களோ அதே மாதிரியே ஒரு எழுதுங்க. நிகழும் சுப நமஸ்து, மங்களகரமான தூய தமிழ், விகாரி வருடம், மாசி மாதம், 27ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அதிகாலை 6 மணிக்கு மேல் 7 மணிக்குள் சுக்குலபட்சம், ஏகாதசி திதியும், இந்த மாதிரி திருவோண நட்சத்திரமும், சுபயோக சுபதினத்தில் 6 மணிக்கு மேல் 7 மணிக்குள் எனக்கு பெரியோர்களால் திருமணம் உறுதி செய்யப்படுகிறது அப்படிங்கிற மாதிரி முறையா ஏதோ ஒரு வாசகத்தை நீங்க எழுதுங்க. நீங்க மாப்பிள்ளையா இருந்தா ஏதோ ஒரு பெண்ணோட பேரை சேர்த்து எழுதுங்க. அந்த பெண்ணோட பேரை போட்டு எங்க இருவருக்கும் திருமணம் உறுதி செய்யப்படுகிறது போடுங்க. இதே பெண் வீட்டார் எழுதுனீங்கன்னா மாப்பிள்ளையோட பேரை சேர்த்துக்கணும். இது எல்லாத்தையும் சேர்த்து மஞ்சள் தொடச்சு உங்களுடைய நண்பர்களுக்கோ இல்ல தெரியாதவர்கிட்டயோ எனக்கு திருமணம் உறுதியாயிருச்சு, இத பாருங்க எனக்கு பத்திரிக்கை வந்துருச்சு அப்படின்னு நீங்க கொண்டு போய் நீங்க யதார்த்தமா எந்த உண்மையும் சொல்லாம இதை கொண்டு போய் படிக்க சொல்லுங்க. அவங்க உடனே வாங்கி, ஓ பரவாயில்லையே உங்களுக்கு கல்யாணம் உறுதி ஆயிடுச்சா, இத்தனை நாள் நடக்கலையே இன்னைக்கு இது நடக்கும்னு வந்திருக்கிற பாரு, பரவாயில்ல ரொம்ப சந்தோஷம், வாழ்த்துக்கள், இனிமேல் நீங்க நல்லா இருப்பீங்க அப்படின்னு அவர் என்ன பண்ணுவாருன்னா, இது எழுதின உண்மைகள் தெரியாம அவர் யதார்த்தமா ஒரு கல்யாணம் உறுதி ஆயிடுச்சுங்கிற ஒரு ஆதங்கத்துல உங்களை அவர் வாழ்த்திட்டு அவர் உங்க பேப்பரை படிச்சிருவாரு. நீங்க என்ன பண்றீங்கன்னா அந்த 7 பத்திரிகையும் 7 பேர்த்துக்கிட்ட கொடுத்து படிச்சுட்டு இந்த 7 நீங்க வாங்கி மறுபடியும் மஞ்சளை தொடச்சு எனக்கு திருமண தடை எது இருந்தாலும் இதோட நிவர்த்தி ஆகி இந்த பத்திரிகையே வந்து இந்த தோஷம் நீங்கி எனக்கு நல்லபடியா திருமண வாழ்க்கை அமையன்னு சொல்லி இந்த பத்திரிகை கொண்டு போய் நீங்க வீட்டை பூஜை அறையில வச்சு 7 நாள் மண் விளக்கு ஏத்தி நீங்க சாமி கும்பிட்டு வாங்க. 7 நாள் கிளம்பிச்சு இந்த 7 பத்திரிகையும் எடுத்துட்டு போய் ஆத்தோரத்திலயோ நதியோரத்திலயோ குளத்தோரத்திலயோ போய் நின்னு இல்ல வீட்டிலயே நீங்க நின்னு இந்த பத்திரிக்கை ஒரு முறை படிச்சு எனக்கு இன்னைக்கு திருமணம் இந்த 7வது நாள் எனக்கு இந்த திருமண தோஷம் நிவர்த்தி ஆகுன்னு சொல்லி நீங்க எல்லாத்தையும் படிச்சுட்டு எனக்கு இந்த திருமணத்துல விருப்பம் இல்ல, எனக்கு இந்த திருமணம் வேண்டாம், இந்த பத்திரிகையில எழுதியிருக்கக்கூடிய இந்த பெண்ணோ அல்லது மாப்பிள்ளையோ எனக்கு வேண்டாம் அப்படின்னு ஒரு 3 முறை படிச்சுட்டு இதை வேண்டாம்னு உங்க வாயார் பிரபஞ்சத்துக்கு சொல்லி அந்த 7 பத்திரிகையுமே உங்க கையாரவே அதை கிழிச்சு உங்களை கீழே உட்கார்ந்து தலைய 7 முறை சுத்தி அதை கொண்டு போய் ஓடும் நதியில விட்டுட்டு வாங்க. அன்னைக்கு உங்க ட்ரெஸ்ஸை அதை அந்த நதி பக்கத்திலே விட்டுருங்க. அதெல்லாம் விட்டுட்டு ஆத்துல குளிச்சுட்டு இல்ல அல்லது கடல்ல குளிச்சுட்டு எந்த இடத்துல உங்களுக்கு நதி சம்பந்தப்படுதோ அந்த இடத்துல தலை முழுகி அன்னையோட அந்த பத்திரிகை தோஷத்தை நிவர்த்தி பண்ணிட்டு வாங்க.